உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பயப்படாதீங்க ஆதி, அம்மாக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. ரெண்டு மூணு நாளா சாப்பிடாம கல்யாண அலைச்சல்லே இருந்திருக்காங்கல்ல, அதனால்தான் லேசா மயக்கம் வந்திருக்கு, அவ்வளவுதான். இப்போ ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க்ஸ் பாரதி, தேங்க் யூ சோ மச். எனக்கு எதுக்கு ஆதி தேங்க்ஸ் எல்லாம்? எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு 101 ரூபா பணம் வேணும். ஆக்சுவலா அவங்க மயங்கினதும் நான் தான் தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன். அப்ப பேசும்போதுதான் அவங்க உங்க அம்மாங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னால நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடக்க இருந்து நின்னு போன கல்யாணம், அப்புறம் உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னாங்க. பாவம், அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு காரணமே நீங்க தான் ஆதி. என்ன சொல்றீங்க பாரதி? ஆமா ஆதி, அம்மாக்கு இந்த தடவையாவது உங்க கல்யாணம் எந்த குழப்பமும் இல்லாம நடக்கணுங்கிற ஒரே கவலை தான். நீங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்போ நான் இப்படிதான் வேண்டிக்கிட்டேன். அம்மாவும் சரியாகி நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அத நான் அவங்க கிட்ட சொன்னப்போ ஆதி கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோ பாரதின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் 101 ரூபா கேக்குறேன். சிறப்பு, இது நல்ல ட்விஸ்டா இருக்கே. எதுக்கு பாரதி, எப்படியும் கல்யாணம் நடக்கதானே போகுது. விடாதி, பாரதி தான் வேடுதல்னு சொல்றாங்கல்ல, நல்ல காரியம் தானே? கரெக்ட் சார். ஆதி, நீங்க முதல்ல பணத்தை எடுங்க. என்ன யோசிக்கிறீங்க, கொடுங்க. எதுக்கு பாரதி? இல்ல ஆதி, நாம நினைக்கிற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பணத்தை ஒரு துணியில முடிஞ்சு வைக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் அத சாமி கிட்ட சேர்த்துருவேன். நான் அதுக்குதான் மஞ்சத்துணி ஏதாவது இருக்கான்னு தேடுறேன். அந்த மாதிரி எதுவும் மஞ்சத்துணி இல்லையே பாரதி. சரி பரவாயில்ல, துணி இல்லனா என்ன, என் புடவையிலேயே முடிஞ்சுக்கிட்டா போச்சு, எப்படியோ என்கிட்டே தானே இருக்க போது. வாங்க ஆதி, நீங்களே இதை முடிஞ்சு வைங்க. ஆதி தயங்காதீங்க, வாங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு முடிஞ்சு வைங்க. டே ஆதி, கட்டுடா. வாங்க ஆதி. ஸ்வேதா, இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய நகைங்க.
இத்தனை வருஷமா நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வர மகாலட்சுமி கையில தான் ஒப்படைக்கணும்னு இதை வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் இது உங்ககிட்ட இருக்கிறது தாமா சரி. அதனாலதான் இத நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி உனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி எடுத்துட்டு வந்த. எடுத்துக்கோமா ஸ்வேதா. நகநதம் வாயெல்லாம் பல்லா எப்படி நிக்குது பாரு. ஸ்வேதா என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெட்டியை வாங்கிக்க. என்னம்மா என்னாச்சு? என்ன திட்டம் போடுறாலோ தெரியலையே. இல்ல அத்த, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த நகையெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு வேணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். என்னமா சொல்ற? விடிஞ்ச உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம், இதெல்லாம் உனக்கு சேர வேண்டிய நகைங்க, எடுத்துக்கோ. இல்லத்த, இதெல்லாம் என்னைக்குமே உங்களோட நகைங்க தான். இந்த நகை மேலயோ இந்த சொத்து மேலயோ எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. நான் சின்ன வயசுல இருந்து மாமாவை பார்த்து வளர்ந்தேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு எனக்கு இதெல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க. பாத்தீங்களா, இதான் என் மருமக. அம்மாடி, உண்மையிலேயே நீ இன்னைக்கு என் மனசுல ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்ட. உன்ன மாதிரி ஒருத்தி ஆதிக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டா. என் மனசே நிறைஞ்சு போச்சுமா. இந்த நிமிஷம் நான் கண்ண மூடினாலும் ஆதிக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய நினைச்சு திருப்தியா போய் சேர்ந்துருவேன். அது நடக்கணும்னு என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நீ நல்லா இருக்கணும். 100 வருஷம் நீயும் ஆதியும் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும். சாரதா, ஆதிக்கு தங்கமான பொண்ணுதான் பிடிச்சிருக்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா, நீ கொடுத்து வச்சவதான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.